ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பேர் தனிஷ் விஜேந்தர். இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பொல்யூஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து இங்கே வாட்டர் பொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நாளுக்கு நாளுக்கு நிறைய மீன்கள் வந்து இறந்து போகுது. நெக்ஸ்ட்டு தண்ணியோட கலரே வந்து மாற ஆரம்பிக்குது. அதனால வந்து வாட்டர் பொல்யூஷன் வந்து இப்போ அதிகமாகுது. இதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்து இந்த வாட்டர் பொல்யூஷனுக்கு வந்து அதிகமான காரணம். இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய மீன்கள் எல்லாமே வந்து இறந்து போனால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனாலேயே வந்து நமக்கு கொஞ்சம் பொல்யூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இது மாதிரி ஆகிறனால வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸ் தான் வந்து இது. இது மாதிரி வாட்டர் பொல்யூஷன் வந்து ஆகாமல் இருக்கணும். அதாவது ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரியோட வேஸ்ட் இது எல்லாமே வந்து தண்ணியில் போய் கலக்குது. அது மட்டும் இல்லாமல் துணி துவைக்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால தான் வந்து இது மாதிரி வந்து வாட்டர் பொல்யூஷன் ஆகுதாங்க. இதே மாதிரியே ரொம்ப நாளுக்கு நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளோட ஈக்கோ சிஸ்டம்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும். அதே மாதிரியே வந்து ஒரு பெரிய ஃபுட் செயின் வந்து பிரேக் ஆக வந்து பெரிய அதிகமான சான்சஸே வந்து இருக்குது. இதனால் வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து நம்ம தண்ணியில் போடுறத வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்தே ஆகணும். இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம தண்ணியில் போடவே கூடாது. பிளாஸ்டிக் வந்து நமக்கு அதிகமான பிரச்சனைகளை வந்து ஏற்பட காரணமாகவே இருக்குது. இனிமேல் நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதை பண்ணியே ஆகணும். இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஏதாச்சும் பெரிய வாட்டர் சோர்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பத்திரமாக பொல்யூட் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது வந்து நம்மளோட ஹியூமன்ஸோட கடமை தான். இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளோட தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும், நம்மளோட ஈக்கோ சிஸ்டமும் சூப்பராக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோவில் சொன்னதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கடைப்பிடிங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பை.